வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ப்ரொக்கோலி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலியோட வெயிட் வந்து 3/4 கிலோ இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு செய்கிறீங்கன்னா இதுலேருந்து பாதி எடுத்து செய்யலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் 10 to 12 முந்திரி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை 15 நிமிஷம் ஊற விடுங்க. ப்ரொக்கோலியில் உள்ள கீழே இருக்க தண்டை கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்த ப்ரொக்கோலியை பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிருங்க. தண்ணியை வடிச்சிட்டு ப்ரொக்கோலியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதில் 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்குங்க. இது கூட ஊற வச்சிருக்க முந்திரி சோம்பு கசகசாவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக 4 பெரிய தக்காளியாக எடுத்துக்குங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 5 இல்லைன்னா 6 கூட எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்குங்க. இதை 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கூட மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. தாளிப்பதற்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாசிப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க. இது சேர்க்கறதுனால இந்த குழம்பு வந்து கறி குழம்பு டேஸ்டில் இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 4 வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கி எடுத்த தக்காளியை மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்குங்க. ப்ரொக்கோலி குழம்புக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. 1 நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்த ப்ரொக்கோலியை சேர்த்துக்குங்க. சத்துக்கள் நிறைந்த காய்கறியில் இந்த ப்ரொக்கோலியும் ஒன்று. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும். நம்ம உடம்புல இருக்க புற்றுநோய் செல்களை வந்து வெளியேற்ற உதவும். இது வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய காய்கறியில் ஒன்று. ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்க உதவும். நம் வயிற்றில் உள்ள செரிமான பாதையை நன்றாக சுத்தம் பண்ணுவதில் இந்த ப்ரொக்கோலி முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்குங்க. இதை நான் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிடணுன்றதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா 1/2 டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ப்ரொக்கோலி குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ப்ரொக்கோலி வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். ப்ரொக்கோலி நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக கஸ்தூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்குங்க. இது இல்லைன்னா கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்குங்க.
ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ப்ரொக்கோலி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.